வாழ இதன அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாமமலையில இருக்கோம். இந்த நாமமலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயில் இருக்கு. அதுக்கு எதிரில பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. அதுக்கு சேர்ந்த மலைதான் இப்ப நம்ம மலையேற போறோம். இந்த கோயில் தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயில். இதுல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. இங்க இருந்து நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1000 படிக்கட்டுகள் மேல ஏறி போகணும். இந்த நாமமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஆத்தூர் போற பைபாஸ் ரோட்ல தான் இருக்கு. ஓ மேல தண்ணிக்கா இந்த நாமமலை கடல் மட்டத்தில இருந்து சுமார் 2000 அடி உயரமா அப்படிதான் இருக்கணும். படி இருந்தாங்க குழந்தை வந்துச்சு. நாமமலைய பாத்தீங்கன்னா சீலத்துல ஒரு பழமையான திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அடையாளத்தை கொண்டிருக்கு. இந்த மலை பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான மலைன்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்து சிவன் கோயிலும் பெருமாள் கோயில் இருக்குங்கிறதுனால. போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய குரங்க பாக்கலாம். அந்த குரங்கு எதுவுமே அட்டகாசம் எதுவும் செய்யாதுன்னு சொல்றாங்க. மலை ஏறும் போது பாத்தீங்கன்னா சுமார் 600 அடி உயரத்துல சோமசுந்தர ஈஸ்வரர் கோயில் இருக்கு. பத்துல இருந்து 15 நிமிஷம் நம்ம படிக்கட்டுல ஏறி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீ பஞ்சமுக சோமநாதேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்காமா. அந்த கிணறு வந்து இடி விழுந்ததால உண்டாச்சுன்னு சொல்றாங்க. போறதுதான் போடுறீங்களா? போறதுதான் போடுறீங்களா?
கூட்டம் கம்மியா இருக்குமோ அவங்க அப்படியே ஃப்ரீயா அமைதியா இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த நாமமலையில நிறைய மூலிகை செடிகள் மரங்கள்லாம் இருக்காமா. சில சித்தர்களும் இந்த மலையில வாழ்ந்ததா சொல்லப்படுது. இப்ப நம்ம போற வழி பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் படிக்கட்டுகள் எல்லாம் கட்டிருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி மண் ரோடு மாதிரி தான் இருந்துச்சான். ஆமா சாமியா இருக்கு. அது என்ன மலை? அந்த கோயிலா? கோயில் வேலை ஆயிட்டு இருக்கு. அதான் நிறைய வருது. இப்ப ஓட இந்த மலைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா குமரகிரி மலை அப்படிங்கிற ஒரு முருகன் கோயிலும் இருக்கு. போங்க நீங்க அப்படியே போய்கிட்டே இருங்க, மெதுவா வந்துடும். கொஞ்சம் டயர்டா இருக்கும். போயிட்டு வந்த பிறகு வீட்டுக்கு போயும் அவன் தானே இல்லையா? இந்த மலையில 1500 அடி உயரத்துல நாமம் மறைஞ்சிருக்கு. இந்த நாமத்தை பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் சுற்றுல இங்க எங்க இருந்து பார்த்தாலுமே தெளிவா தெரியுமா. இந்த நாமமலையில வளைஞ்சிருக்கிற இந்த பெரிய நாமம் பாத்தீங்கன்னா வருஷமான புரட்டாசி மாதத்துல 3வது சனிக்கிழமை மட்டும் இந்த சுண்ணாம வண்ணம் தீட்டி புதுப்பிக்கப்படுமா. இந்த விசேஷ நாளான புரட்டாசி மாதத்துல 3வது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்து கடவுளை வழிபட வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல இருக்கும் போது மலை மேல ஒரு பகுதியில கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் தான் பாத்தீங்கன்னா இப்ப நாம போயிட்டு இருக்கிற ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி சைடுல பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வண்டியிலேயே போய் பாக்குற மாதிரி புதுசா ரோடு போட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போய் பாக்கலாம். ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அவரோட துணைவியர்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் அருள் கொடுக்கிறாங்க.